எனிவே த கீதா கேஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சுல்ல ம் பண்ணியாச்சு மேடம் ஒன் திங் சி இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணனும் ஓகே மேடம் ஷீ இஸ் எ விக்டிம் ஆஃப் ரேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும் அண்ட் மீடியா கூட நோ இன்டராக்ஷன்ஸ் ஷூர் மேடம் இவ்ளோ இந்த நிலைமை கொண்ட அந்த கிரிமினல்ஸ் நம்ம சும்மா விட கூடாது எஸ்கியூஸ் மீ ஹலோ யா எப்போ என்கொயரி கால் அமிச்சிங்களா சரி நான் ஒரு ஹாஃப் அன் அவர்ல கால் பண்றேன் என்னாச்சு நீலங்கர ஸ்டேஷன்ல இருந்து போன் மேடம் ஈசாலுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு மர்டர் நடந்திருக்கு என்கொயரியில விக்டம் பேர் பிரகாஷ் ஒரு பிபிஓ எம்ப்ளாயி பிரகாஷ் ஓகே திரும்ப ஒரு தடவை பண்ணலாமா மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டு ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் கோ அப் பாத்து கீதா கீதா என்னாச்சு என்னாச்சுமா பிரகாஷ் 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 எங்க பிரகாஷ் ஏன் வந்து பார்க்கல பிரகாஷ் வருவாரு சொல்லுங்க பிரகாஷ் வந்து என்ன பாக்க சொல்லுங்க பிரகாஷ் வருவாருமா பிரகாஷ் பாக்கணும் பிரகாஷ் கூப்பிடு கீதா பிரகாஷ் கூப்பிடு கீதா நான் சொல்றத கேளு பிரகாஷ் பாக்கணும் எங்க பிரகாஷ் பாக்கணும் எனக்கு எங்க அப்பா அம்மா பாக்கணும் பிரகாஷ் வர சொல்லுங்க பிரகாஷ் வந்து எங்க அப்பா அம்மா கூட ரிலாக்ஸ் பண்ணிக்கோமா எங்க அப்பா அம்மா கிட்ட போணும் இல்ல பிரகாஷ் நிச்சயமா வருவாரு எங்க அப்பா அம்மா கிட்ட போணும் நான் சொல்றத கேப்பியா கேட்க மாட்டியா திட்ட மாட்டாங்க அப்பா திட்டுவாங்க கண்டிப்பா பார்க்கலாம் திட்டுவாங்க சொல்றத கேக்கணும் திட்டுவாங்க இல்ல கீதா அவ எங்க அம்மா கிட்ட சொல்லுவா கண்டிப்பா கோச்சிக்க மாட்டாங்க பிரகாஷ் ரிலாக்ஸ் பிரகாஷ் பிரகாஷ் ரிலாக்ஸ் போடு பிரகாஷ் கூப்பிடுங்க பிரகாஷ் கூப்பிடுங்க பிரகாஷ் யோ குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் அந்த பர்ஸ் கொடுங்க மேடம் இவர் தான் பிரகாஷ் பிபிஓவில் ஒர்க் பண்ணுறார் இது அவங்க கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ் வேற என்ன எவிடன்ஸ் கிடைச்சது இருக்கு மேடம் அதை கொடுங்க இன்னொரு எவிடன்ஸ் இருக்கு மேடம் அதை கொடுங்க அவன் ஃப்ரெண்டாக இருக்கலாம் மேடம் பத்திரமா ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வாங்க ஓகே சார் ஓகே லெட்ஸ் கோ